அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை. ஃபீல் பண்ணுறது ஃபோம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் போவோம் அங்கே இடத்துல ஃபோமாக இருக்கும். என் காலடிக்கு முத வணக்கம், என் கால் நடமாடுமையா உம கட்டளை. வணக்கம் பிரபுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நிற்கிறோம். என்னது கண்டா, இலங்கையினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனமாகிய இந்த சக்தி டிவியால் நடாத்தப்படுகின்ற சக்தி கிரவுண்ட் என்ற ஒரு பாடல் போட்டி நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கிறோம். இன்றைய தினம் அந்த குரல் தேர்வு நடைபெற இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்து அந்த போட்டியாளர்களை தெரிவு செய்கின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான குரல் தேர்வு இடம்பெறுகிறது, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அது தொடர்பான முழுமையான விவரங்களை தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இந்த குரல் தேர்வுக்கான பதிவுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அங்கே எல்லாருக்கும் ஃபார்ம் எல்லாம் கொடுக்கிறோம் பாருங்க. இந்த ஃபார்முகளை ஃபில் பண்ணி போட்டுத்தான் இனி உள்ளே எடுப்போம். உள்ளே எடுத்து தான் நாங்கள் பாடவேணும். தொடர்ச்சியாக இணைந்திருங்க, முழுமையான விவரங்களை பார்ப்போம். அதோட இந்த முதல் கட்ட குரல் தேர்வுக்கான முடிவுகள் வந்து ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் அந்த தொலைபேசி ஊடாக அது அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கான போட்டிகளும் நடைபெற்று முடிந்த பின்னர் தான் அது அந்த போட்டிகளினுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான அந்த குரல் தேர்வுக்கான திகதிகள் எல்லாம் பின்னுக்கு நான் நினைச்சிருக்கிறேன். நீங்களும் ஆர்வம் இருந்தால் அந்த உங்களோட மாவட்டத்தில் போட்டி நட கேட்க இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குரல் தேர்வை பற்றி என்ன சொல்கிறீங்க? நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடத்த இன்றைக்கு தான் வாரம் சக்தி டிவி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான். பல ரசிகர்கள் இசை ரசிகர்கள் இங்கே இருக்கிறான். எல்லா சந்தர்ப்பம் எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா சந்தர்ப்பம். முதல் அனுபவங்கள் இருக்கும் உங்களுக்கு? அனுபவம் ரெண்டு இல்லை, சும்மா நாங்கள் ஃபேஸ்புக்கில் பாடி ஆடிஷன் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. எங்களுக்கான நம்பர் சக்தி கிரவுண்ட் சைபர் 14. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் யோன் மேன். நான் இந்திய இந்த
சக்தியினுடைய ஆடிஷன் தொடர்பாக இருந்தேன். ஓ, நான் இந்த சக்தியில ஆடிஷன் தொடர்பாக வந்திருக்கேன். பாடல் போட்டி நடக்கிறது என்று வந்திருக்கேன். மிகவும் அதிகமான மக்கள் பாடல் போட்டிக்கு தெரிவாவதற்கு வந்திருக்கிறார்கள். போட்டியாளர்களோட ஒப்பிடியக்க உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? ஓ, நல்ல சந்தோஷமா இருக்கு. மனநிலை நல்ல சந்தோஷமா இருக்குது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த பாடல் பாடியிருக்கிறேன். இதை தொடர்ந்து வேற இன்னொரு பாடலும் பாடியிருக்கிறேன். கற்பனை என்றாலும் கட்சிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கட்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவே. அழகண்டாடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்னாடாம ஆண்டி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முத வணக்கம், என் கால் நடுமாடுமையா உம்மை கட்டளைய வெல்லும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ன பாதும் மழை இல்லை இல்லை என்ன பாதும், சபையாடிய பாதம் இது நிற்காது ஒரு போதும். அழகண்டா அடக்கு தகப்ப வணக்கமுங்க, என் ஆடாம ஆட்சி பச்ச வணக்கமுங்க.